ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எங்கே தமிழ் கிராசரிலாம் வாங்குறீங்க, இவ்வளோ சமைக்கிறீங்களே, நம்ம ஊர் ஐட்டம்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி சாட்டர்டே, வெதர் -4 இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் கிராசரி பண்ண வந்தபோதே இந்த மாதிரி வ்ளாக்ஸ்லாம் பண்ணுறோம், வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ சாட்டர்டே அன்றைக்கி கடை 8 o'clock எப்போவுமே திறப்பாங்க. ஏர்லியாக வந்துட்டோம்னா கூட்டம் இல்லாத போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 7:45 வந்துட்டோம். கனடாவில் பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் ஸ்டோர்ஸ் வந்து நிறைய இருக்குது. எக்ஸ்பெஷலி டொரண்டோ அண்ட் டொரண்டோலையும் ஸ்கார்ப்ரோ ரீஜனில் நிறைய தமிழ் கிராசரி ஸ்டோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இங்கே மார்க்கம் அண்ட் ஸ்டீவ்ஸில் ஸ்பைஸ் லேண்ட் இருக்குது, அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸே சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே தமிழ் ஷாப்ஸ் தான் இருக்குது. இவங்கள்டே ஒரு டேக் அவுட் கடை, ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் லிங்கம்னு ஒரு கடை இருக்காங்க, ஃபலூடா வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இங்கே நிறைய தமிழ் கடை இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பைஸ் லேண்ட் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே வந்து வெஜிடபிள், காய்கறிங்க, பழம் எல்லாமே இருக்கும். பார்த்திங்கன்னா இளநீலாம் வச்சுருப்பாங்க, அப்புறம் முருங்கைக்காய், பூண்டெல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ணி பேக் பண்ணியிருப்பாங்க. பாவக்காய் இருக்குது, பச்சை மிளகா, கத்திரிக்காய், பீன்ஸ், நம்பூர் கத்திரிக்காய். தக்காளி இருக்குது. எல்லாமே இங்கே இந்த மாதிரி பேக் போட்டு நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லைனா நம்ம லூஸில் கூட எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு, பூசணிக்காய் எல்லாமே கிடைக்கும். மாம்பழம் இந்த மாதிரி தனியாக இண்டிவிஜுவலாகவும் வாங்கலாம். சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா பெரிய கேஸாக போடுவாங்க. நாங்கள்லாம் வரும்போது அந்த மாதிரி சம்மர் டைமில் பெரிய பாக்ஸே வாங்கிட்டு போயிடுவோம். பார்த்திங்கன்னா வாழைப்பூ, அப்புறம் எல்லா வகையான கீரை எல்லாம் இருக்கும். வந்து கொத்தமல்லி, ஊர்லலாம் எப்படி காய்கறி ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி டெய்லி மாறுமோ அதே மாதிரி தான் இங்கேயும். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் தான் இங்கேயும் காய்கறியை விற்பாங்க. ஸோ ஒவ்வொரு காய் பக்கத்துலேயுமே அன்றைக்கி என்ன ப்ரைஸோ அதை வந்து மாற்றி மாற்றி எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அதை நம்மளால் பக்கத்துலேயே பார்க்க முடியும் இன்றைக்கி என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி. கருவேப்பிலை இலையெல்லாம் வந்து தமிழ் கடையில் தான் கிடைக்கும். இங்கே இஞ்சி, பூண்டெல்லாம் வச்சுருக்காங்க. லூஸ்லேயும் கிடைக்கும். பூண்டு இந்த மாதிரி நல்லா பெரிய பேக்காகவும் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் வெங்காயம் வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன பேக் வெங்காயம், 3 பவுண்ட் இருக்கும். அதில் இங்கே வந்து எல்லா ரைஸுமே கிடைக்கும். பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் இருந்து பொன்னி, இட்லி அரிசி, பொன்னிலையும் வந்து பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி எல்லாமே கிடைக்கும். அண்ட் ரெட் ரைஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் ரைஸும் எல்லாமே கிடைக்கும். இங்கே பாஸ்மதி இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அது ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் சோனா மசூரி, இட்லி அரிசியும் இருக்குங்க. இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மோர் மிளகா, அப்புறமா காஞ்ச பாவக்காய் கூட இருக்குது. இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாக அப்பளம். அண்ட் இங்கே வந்து புளி இருக்கும். பேக்கெட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நான் வந்தேன்னா எப்போவுமே இருக்கலே பெரிய பேக்கெட் தான் எடுப்பேன். அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், சுண்டக்காய் வத்தல். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பரோட்டா இருக்குது, நண்டு இருக்குது, அப்புறம் கீழே வெஜ்ஜீஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கொத்து பரோட்டா போடுறதுக்காக பரோட்டாவை பீஸ் பீஸாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம வாங்கிட்டு போய் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே தேங்காயும் இருக்குது. ஃப்ரோசன் தேங்காய் இந்த மாதிரி துருவி அப்படியே இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இங்கே இந்த மாதிரி பேக்காகவும் கிடைக்கும், தனியாகவும் கிடைக்கும். பட் எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி பெரிய பேக் தான் வாங்குவோம். இது ஐ திங்க் இது ஒரு 10 பவுண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 4.5 கிலோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டால் சீப்பர். எப்படியும் நம்ம வெங்காயம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி பேக் தான் எடுப்போம். என்னோட ஃபேவரட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. மேகி இருக்கும், எல்லா தமிழ் கடையிலையும் கொத்தமல்லி வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து வருது, சூப்பராக இருக்கும். இருக்கலே பெரிய பேக் தான் எடுப்பேன். இது வந்து 8 பவுண்ட்ஸ் வரும். நம்ம ஊர்லலாம் கிலோவில் வாங்குவோம், இங்கே வந்து பவுண்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட 2.2 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். அண்ட் அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8 பவுண்டுக்கு $9.99 $10. இங்கே ஃபுல்லாக பருப்பு வகைகள் இருக்குது. இந்த மாதிரி பீன்ஸ் அண்ட் பருப்பெல்லாம் நார்மல் கெனேடியன் க்ராசரி ஸ்டோர்லேயும் நிறைய இருக்கும். பட் நம்ம சமையலுக்கு, இந்தியன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த தோரம் பருப்பு அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே தமிழ் கடையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வரும்போது நாங்கள் வாங்கிப்போம். உளுந்து நம்ம இட்லி ஆட்டுறதுக்கு பாருங்கள் உளுந்து இருக்குது. அண்ட் ஸ்பைசஸ்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். மாவெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இங்கேயும் வந்து எல்லா மாவு வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. உளுந்து மாவு, கடலை மாவு, அப்புறம் ராகி மாவு, அந்த மாதிரி நிறைய மில்லட் ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஐட்டம் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்களோட மிக்சர் வந்து சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் கடலை மிட்டாய். இந்த ஸ்நாக்ஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்ரீலங்காலேருந்து வந்து டிப்பி டிப்னு சொல்லி லேஸில் அந்த க்ரீன் லேஸ் வரும் இல்லையா, ஆனியன் ஃப்ளேவர், அதே மாதிரி இருக்கும். இங்கே வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் ஊர்காஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிரியாணி மிக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்ரீலங்கன் ஜாம்ஸ். இதெல்லாம் எம்டி பிராண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ். இவங்க ஜாமில் உட் ஆப்பிள் எனக்கு பிடிக்கும். இது வந்து டின் ஃபிஷ். இந்தியாவில் நம்ம வந்து செய்ய மாட்டோம். பட் எப்போவுமே நான் வீட்டில் வந்து இப்போ இங்கே வந்ததுலேருந்து ஒரு பாக்ஸ் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். ஏன்னா எப்போயாவது நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்கும், சடனாக போய் வாங்க முடியல அப்படின்னா இதை வச்சு குழம்பு வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெய்யெல்லாம் இருக்குது, தேங்காய் எண்ணெய். கீழே வந்து கல்கண்டெல்லாம் இருக்குது, கல்கண்டு, சேமியா. நம்ம ஊர் சோப், ஷாம்பூ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமும் இங்கே கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், மீராலேருந்து லக்ஸ் சோப், டெட்டால் எல்லாமே வந்து ஊரில் இருக்கிறது அப்படியே இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயும் இருக்கும், எல்லா தமிழ் கடையிலையும் இருக்கும். உட்வர்ட் ஸ்க்ரேப் பாட்டு வச்சுருப்பாங்க. பேராஷூட் எண்ணெய், வெல்லம். இந்த மாதிரி வந்து கட்டி வெல்லமும் கிடைக்கும், லூஸாக பவுடர் பண்ண வெல்லமும் இருக்கும். அதே மாதிரி எல்லா தமிழ் கடையிலையும் பாத்திரம், நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து தேங்காய் திருவுறது இருக்குது, அப்புறம் இடியாப்பம் செய்கிறதுக்காக அந்த இது இருக்குது. இதுதான் மீட் ஷாப். எனக்கு வந்து எப்போவும் மீட் ஷாப் போகிறது பெருசாக பிடிக்காது. பட் இவங்க இங்கே வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப க்ளீனாக இருக்கும், பெருசாக ஸ்மெல்லாம் வராது. ஸோ அதனால் இங்கே வந்து நான் வாங்குவேன். மட்டன்லாம் யூஸ்வலி இந்த மாதிரி பேக் போட்டு வச்சுருவாங்க. ஸோ நம்ம எடுத்து அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு மட்டும் பே பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். மீனும் இங்கே வந்து நிறைய வெரைட்டி மீன் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நண்டு இருக்கும், எறா, அந்த மாதிரி. இதெல்லாம் ஸ்னாப்பர் மீன். எனக்கு இன்னும் அவ்வளோவா மீன் பார்த்து என்ன வெரைட்டின்னு சொல்ல தெரியாது. சுறா மீன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ராக் ஃபுல்லாக கருவாடு இருக்குது, நெத்திலி கருவாடுலாம் இருக்குது பாருங்கள். ஒரு ஃபுல் கோழி நான் தோல் உரிச்சு பீசஸ் கட் பண்ணி ஃபுல் சிக்கன். நண்டு 2 பவுண்ட்ஸ்ண்ணா, நண்டு 2 பவுண்ட்ஸ். அண்ணா, குழம்புக்கு வேறு என்ன மீன் நல்லாயிருக்கும்? எது, இதுவா? ஆ, அப்போ அது கொடுங்க. ஃபிஷ் அண்ட் சிக்கனும் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கும். ஓகே தேங்க்ஸ் சார். இங்கே டீ தூள், டீ பேக்ஸ், மைலோ, ஓவல்டன், ஹார்லிக்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே டீ பேக்ஸ் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி, அப்புறமா இது மில்க் பவுடர் ஆங்கர் பிராண்ட் இருக்குது, பூஸ்ட், போன் விட்டா அண்ட் லெமன் பஃப் பிஸ்கெட்லாம் ஸ்ரீலங்காலேருந்து வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, பால், தயிர், பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும், பன்னீர். நிஜாம் பாக்கு அதே மாதிரி பில்டிங் கவுண்டர் பின்னாடி வந்து பூஜை சாமான்லாம் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் அதெல்லாம் இருக்கும். மாங்கா அடுத்தது இப்போ நம்ம டேக் அவுட் கடை, ரெஸ்டாரண்ட் சொன்னோம் இல்லையா, அங்கே போகிறோம். இதுதான் ஸ்பைஸ் லேண்டோட ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மசால் டீ சூப்பராக இருக்கும், எப்போ நாங்கள் ஷாப்பிங் வந்தாலும் மசால் டீ வாங்காமல் போகவே மாட்டோம். அதே மாதிரி நிறைய ஷார்ட் டீஸ் வச்சுருப்பாங்க, ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ரெகுலர் ஃபுட்டும் வந்து நிறைய வச்சுருப்பாங்க, கரீஸ், ரைஸ், புட்டு, மார்னிங்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்போ இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா நல்லா ஸ்பைஸியாக செய்வாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் மசாலா டீ பிடிக்கும், அதுக்கப்புறம் ஷார்ட் டீட்ஸில் மட்டன் ரோல், ஃபிஷ் கட்லெட், இந்த சைட் பரோட்டா, கரீஸ், ரைஸ், புட்டு அதெல்லாம் இருக்குது. கரீஸ்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருக்காங்க, மட்டன் கறி, சிக்கன் கறி, நண்டு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன காம்போக்கா? பிரேக்ஃபாஸ்ட் காம்போ என்ன வச்சுருக்கீங்க? 2 தோசை, 2 இட்லி, ஒரு வடை, சட்னி, சாம்பார், டீ. ஓகே. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போனா மட்டன் ரோல்ஸ் 3, மட்டன் பேட்டி 3 கொடுங்க, வடை $1. ஆப்பம் 3. Thank you very much. நாங்கள் அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு பக்கத்துலேயே மில்லிகன் பார்க் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். என்னடா சடனாக நம்ம வைல்ட் அனிமல் வந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் இன்றைக்கி ஏர்லியாக போனனால ஃப்ரெண்ட் கிட்ட விட்டுட்டு போயிருந்தோம். ஸோ அவங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு கோவிட்னால நாங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகிறோம். minus 4 degrees la soda masala tea kudikiradhu ipo enakku namu abbe Kodaikanal Ooty la vandu namu abbe andha weather la coffee tea ella kudicha irukume andha mari irukku pinnadi kuda pathina inno snow la nariya karayama irukku most ah karanjiruchu but inno konjam snow irukku snow video potrundha neenga pathina therilla paaklena poi description la link kudukren paarenga Spice Land ke மொத்தம் 3 லொகேஷன் வச்சிருக்காங்க. இங்க இன்னைக்கு வந்தது வந்து மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், இன்னொன்னு ஸ்கார்பரோலயே மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட்ல இருக்கு, அண்ட் இன்னொரு லொகேஷன் ஏஜாக்ஸ்ல இருக்கு. நான் இங்க வந்ததுல இருந்து ஸ்பைஸ் லேண்ட் தான் நிறைய ஷாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே நாங்க இருந்த பிளேஸ்க்கு ரொம்ப க்ளோஸரா இருந்திருக்கு, ஒர்க் பிளேஸ்க்கும் எனக்கு கிட்ட இருந்தனால எப்பவுமே ஸ்பைஸ் லேண்ட் தான். வெதர்னால இந்த ஓரெல்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு, இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும்லாம் போக போக வெதர் ரொம்ப கோல்டாக ஃபுல் லேக் பாண்டெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி மேலே டாப் லேயர்லாம் அப்படியே திக்காக இருக்கும், நம்ம அது மேலே நடக்கவே முடியும் அந்தளவுக்கு ஆகிடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் போயிருக்கு, ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் தெரியுது, அங்கே போய் ரக்கூன் மாதிரியெல்லாம் ஒன்று தெரியுது, ஏதோ ஃபுட் பிரிண்ட்ஸ். மில்லிகன் பார்க் ரொம்ப பெரிய பார்க், சம்மர்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், எல்லோரும் வந்து பிக்னிக் பார்பிக்யூலாம் பண்ணிவிட்டு ரொம்ப பச்சை பசேல்னு பயங்கர சூப்பராக இருக்கும். இப்போயும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இலையெல்லாம் கொட்டி போனாலும் அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, ப்ரௌன் கலரில். அட பாவி வாத்துங்களா, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வெளியே நிற்கவே இவ்வளோ குளிருது, அதுங்க குளிர் தண்ணியில் ஜாலியாக வந்துட்டுருக்குதுங்க. ரவுடி அங்கே போகிற வாத்தை அங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே வாத்து நடந்துட்டுருக்கு ஐஸில். தீபாவளி விலாக் பார்த்திங்களான்னு தெரில, ஏன்னா அதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக வாழை இலெல்லாம் போட்டு நிறைய சமைச்சு வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து தான் நிறைய பேர் வந்து தமிழ் க்ராசரி ஸ்டோர் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க, அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம தமிழ் கடைக்கு போனோம். இதே மாதிரி நிறைய இன்னும் கெனேடியன் இது சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது, அப்புறம் ஹோல்சேல் கடையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் நான் வர வீடியோஸ்லாம் காமிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து மில்லிகன் பார்க்லேயும் வந்துட்டு ஒரு வாக் போயிட்டு அப்படியே ஏதாவது ட்ரோன் ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கலான்னு தான் வந்தோம், பட் ஆனால் ரொம்ப காற்றடிக்குது, ப்ளஸ் கொஞ்சம் மழை தூரவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் வெதர் செக் பண்ணோம், இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் மழை போட்டிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி நாங்கள் அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் தமிழ் டூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.